டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். 2024-25 அகடமிக் இயருக்கான டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் டீம்டு யூனிவர்சிட்டியோட ஆன்லைன் அப்ளிகேஷன், எம்பிபிஎஸ் அண்ட் பிசியோதெரப்பி அண்ட் நம்மளோட பேராமெடிக்கல் கோர்சஸ் அண்ட் அதர் கோர்சஸ்க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்மளோட தமிழ்நாடு பொறுத்தவரையில் நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருந்தாலும் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டி. ஸோ இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய நிறைய டைப் வச்சிருக்காங்க, நிறைய ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ப்ரொவைட் பண்றாங்க, நிறைய செமினார்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க இந்த கேம்பஸ்ல நீங்க ஒரு சீட் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா, அட் த எண்ட்ல நீங்களே என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, கேம்பஸ் இன்டர்வியூல பிளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் ஒன்லி திங், டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹையா இருக்கும், கொஞ்சம் ஹெவியா இருக்கும். அதர் டீம்டு யூனிவர்சிட்டியை வந்து கம்பேர் பண்ணும்போது ஒரு சில கோர்சஸ்க்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்பவே வந்து ஹெவியா இருக்கும். அண்ட் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட அண்டர்ல நமக்கு, அதாவது எம்ஜிஆர் டீம்டு யூனிவர்சிட்டியோட அண்டர்ல நமக்கு என்னென்ன காலேஜஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இப்ப பார்க்கலாம். தாய் மூகாம்பிகை டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், ராஜராஜேஸ்வரி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், டாக்டர் எம்ஜிஆர் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இதுவெல்லாம் சேர்ந்துதான் ஒரு குரூப் ஆஃப் டீம்டு யூனிவர்சிட்டி தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட எம்ஜிஆர் டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ நிறைய பேர் நம்மளோட எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியையும் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. அப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இது வந்து டீம்டு யூனிவர்சிட்டி, பட் நம்மளோட எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது அது வந்து கவர்மெண்டோட யூனிவர்சிட்டி. ஸோ இப்போ வந்து இந்த டீம்டு யூனிவர்சிட்டியோட ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் நமக்கு என்ன செஞ்சிருக்குது அப்படின்னு ஓப்பன் ஆயிருக்குது. ஸோ நீங்கள் இந்த யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்களோட அட்மிஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா போதும், அவங்களுக்கான அட்மிஷன் காலம் என்ன செய்யும் அப்படின்னா ஓபன் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து இந்த சைட்லயே பாத்தீங்கன்னா அவங்களோட அட்மிஷனோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கும் அப்படின்னா ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கும். அதை கூட நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கிளிக் பண்ணி நீங்க வந்து உள்ள போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெப்சைட்டுக்குள்ள போனாலே உங்களுக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் அட்மிஷன் ஓப்பன் 2024-25 அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெக்ரூட்டர்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் யூனிவர்சிட்டி எஜுகேஷனல் ட்ரிப்ஸ் எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் எந்த அளவில் அவங்களுக்கு லிங்கேஜ் இருக்குது அப்படிங்கிறத என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா கொடுத்துட்டு, கீழே பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிக்கு அப்ளை பண்ணணும்னா நீங்க இதுல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்கிடெக்சருக்கு அப்ளை பண்ணணும்னா இதுல கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேக்கல்ட்டி ஆஃப் காமர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும்னாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஆர்ட் அண்ட் சயின்ஸ்க்கு அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இன்ஜினியரிங் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஃபேக்கல்ட்டி ஆஃப் லா, எஜுகேஷன், மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ், நர்சிங், ஃபார்மசி, பிசியோதெரபி, மெடிசின்ஸ், டென்டல் சர்ஜரி. ஸோ இவ்வளவு டிபார்ட்மெண்ட்லயும் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத இப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பாக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட ஃபேக்கல்ட்டி ஆஃப் நர்சிங் அப்ளை பண்ணணும்னா இதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். சோ இதுல அப்ளை பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இதுல உங்களை ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரெஜிஸ்டர் பண்ண உடனே இமீடியட்டா உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து ஒரு மெயில் வரும். அந்த மெயில்ல வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க் கிளிக் பண்ணி தான் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் ஃபீஸ் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பே பண்ணிக்கிட்டு நீங்க சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஃபர்தரா உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனும் இல்லைன்னா எல்லா கம்யூனிகேஷனும் நீங்க கொடுத்த அந்த மெயில் ஐடிக்கும் கொடுத்த அந்த மொபைலுக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. எல்லா கம்யூனிகேஷனும் அந்த மெயிலையும் அந்த மொபைல் நம்பர்லையும் தான் நடக்கும். ஸோ நீங்க கொடுக்கக்கூடிய மெயில் ஐடி இல்லைன்னா மொபைல் நம்பர் வந்து கரெக்டா கொடுத்துக்கோங்க. நீங்க அதை அடிக்கடி ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க அட்மிஷன் இப்போ சப்மிட் பண்ணணும்னா உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க, இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க, மொபைல் நம்பர் கொடுங்க, எனி பாஸ்வேர்ட் ஆஃப் யுவர் சாய்ஸ் ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க, உங்களோட ஸ்டேட் என்ன அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்களோட சிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க, என்ன கோர்ஸ் அப்படிங்கறத நீங்க வந்து கொடுத்துக்கோங்க, பிஎஸ்சியா எம்எஸ்சியா அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க, செலக்ட் ஸ்பெஷலைசேஷன்ல நர்சிங் கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த கேப்சாவை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இதுல என்டர் பண்ணிக்கிட்டு இந்த குட்டி பாக்ஸ் டிக் பண்ணி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களை வந்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ உங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ண உடனே இதுல நீங்க ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயில்ல பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி தான் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களோட மொபைல் நம்பருக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னா கன்வே பண்ணுவாங்க. ஸோ வேலிட்
கரெக்டான இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கொடுத்துக்கோங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அண்ட் ராமச்சந்திரா யூனிவர்சிட்டியோட அட்மிஷன் ஓப்பன் ஆயிடுச்சு, நம்மளோட சேனல்ல அது குறித்த வீடியோவும் இருக்குது, நீங்க பாக்கல அப்படின்னா பாத்துக்கோங்க. அண்ட் நீங்க தமிழ்நாடோட கவர்மெண்ட் பாராமெடிக்கல் அட்மிஷனுக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்னா தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. நம்மளோட சேனல்ல கவர்மெண்ட் செக்டர்ல உள்ள அட்மிஷன் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து கைட் பண்ணி கவுன்சிலிங்க்கும் உங்களுக்கு கைட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.